கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைண்டாவதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு விசேஷ இந்த காணொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் அருளிய இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லி தொடர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் எல்லோரும் நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். தேவன் தாமே நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக. ஒரு விசேஷ இந்த ஆராதனைக்கு கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜபத்தோடு நம்முடைய ஆராதனையை நாம் தொடங்குவோம். தேவாபியானவர் நம் மத்தியிலே தொடர்ந்து இடைப்படும்படியாக நம்மை வெறுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்துவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நிற்கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நாளிலும் நம்மை ஆராதிக்கும்படி நம்மை துதிக்கும்படி இந்த காணொலி நிகழ்ச்சிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணொலி நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்மை ஆராதிக்கும்படியாய் அடியானினை தெரிந்து கொண்டு என் தேவன் நீ தாமே உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட செய்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் இந்த நாளிலே துதிக்க ஆராதிக்க இப்பொழுது உமக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நாளிலே தேவன் தாமையுடைய பிள்ளைகளை மகிமையை விளங்க பண்ணுவீராக. கர்த்தருடைய கண்கள் பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கட்டும். பாடல்களை பாடும் பொழுது பிள்ளைகளுக்குள் இருக்கிற சோர்வுகள், அசதிகள், கவலைகள், வியாதிகள் மறைந்து போகட்டும். இந்த வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்குள் ஜீவனை தந்து எங்களை உயிர்ப்பித்து உடைய மகிமைக்காக பிரகாசிக்க செய்யட்டும். அப்பா, அடியனை மறைத்து நீர் பேசும். நாங்கள் வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும். என் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் கர்த்தரை நோக்கி உற்சாகத்தோடு எல்லா கரங்களை தட்டி ஆமென் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. தேவன் நாமம் மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடுவும் நாமம் பாடி புகழுவே, முழு உள்ளத்தோடுவும் நாமம் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரானைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரானைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன்,
கத்தனித்தேற்றினி கைவிடப்பட்டு கதறினே கத்தனித்தேற்றினி என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உம் அன்பை எடுத்து சொல்லுவே ஓயாமல் பாடுவே உம் அன்பை எடுத்து சொல்லுவே ஓயாமல் பாடுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினி பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினி எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா நம்மோடு வாழ்பவருக்கு எப்பொழுதும் துந்தி உண்டாகுவதாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஆம் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படாமல் அவர் என்னோடு கூட இடைப்பட்டு என்னை நடத்துகிறவராயிருக்கிறார் ஆம் தொடர்ந்து இன்னொரு பாடலையும் பாடி நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா ஆமேன் ஹல்லேலூயா அடுத்த பாடலாக நாம் யாவருக்கும் தெரிந்த அருமை தந்தை ஃபாதர் பெக்மன் சாய் அவர்கள் எழுதிய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற பாடலை பாடி நாம் எல்லோரும் தேவனை உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோமா எல்லோரும் தேவனை ஆராதிக்கும்படியாக உற்சாகத்தோடு பாடி தேவனை பயன்படுத்துவோம் அம்மே ஹல்லேலூயா நன்றி 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 நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் கனி கொடுப்பாய். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலகரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நண்பதேவோட பிள்ளைகளே, இது பாடல் அல்ல, இது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காக அவர் சொன்ன வாக்கு தத்தம், ப்ராமிசஸ், நிச்சயமாகவே அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். தொடர்ந்த தேவ செய்திக்கு நம் எல்லோரையும் வெறுமையாக்கி நம்மை அர்ப்பணித்து ஜபத்தோடு நாம் தரித்திருப்போம். ஆவியானவர் நம்மோட பேசி நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக, எல்லா அந்தகார வல்லமையினை, இந்த டிஸ்டர்பன்சஸை கர்த்தர் நீக்கும்படியாக, வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் மாறும்படி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் மீண்டும் ஒரு விசை
வார்த்தைகளுக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இம்மட்டும் பாடல்கள் மூலமாக உம்மை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் நீர் பேச நாங்கள் கேட்க ஆவலோடு இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல் நீரே மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். இதோ கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை கர்த்தாவே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக நீர் மாற்று. அடியனை மறைத்து நீர் பேசும். தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவாவியானவர் இந்த நாள் செய்திக்காக கொடுத்த வார்த்தையில் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து 30:10-13 ஒன்று சாமுவேல் 30:10-13 முடிய தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான், 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே தாவீதும் அவனுடைய தலைமையிலான வேலையாட்களும் பிலிஸ்தீர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகிறார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் அடிக்கடி யுத்தங்கள் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நடந்தது என்ன, தாவீது அவருடைய மனைவிமார்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொந்தங்கள் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சிக்லாக் என்கிற ஒரு ஊரிலே விட்டுவிட்டு அவர்கள் அந்த பெலிஸ்தீர் தேசத்திற்கு கடந்து போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சரித்திரத்தை நாம் 1 வாசிக்கும் பொழுது தெளிவாக நம்ம பார்க்கலாம். தாவீதும் அவனுடைய ஆட்களும் அந்த பெலிஸ்தியர்களுடைய மாகாணத்தில் இருந்த வேளையிலே பெலிஸ்தியர்கள் சிக்லாக்குக்கு வந்து தாவீதும் அவனுடைய குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்களும் அவருடைய சொத்து அவருடைய செல்வம் இருந்த எல்லா இடங்களிலும் அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த இடத்தை முற்றிலும் சேதப்படுத்தி சுட்டெரித்து அவர்கள் அதை அதமாக்கி ஒன்றுமில்லாமல் முற்றிலும் சேதப்படுத்தி அவருடைய மனைவிமார்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் அவருடைய உறவினர்களையும் அந்த சிக்லாக்கிலே தங்கியிருந்த அத்தனை பேரையும் அந்த பெலிஸ்தியர்கள் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். அப்படியாய் சிறைபிடித்து கொண்டு போகும் வேளையிலே ஒருவன் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகிறான். அவனை குறித்து தான் நாம் தியானிக்கப் போகிறோம். தாவீதும் அவருடைய வேலையாட்களும் அவர்கள் அந்த பெலிஸ்தீ தேசத்திலிருந்து திரும்ப வரும் பொழுது வரும் வழியிலே சிக்லாக்குக்கும் வரும் வழியிலே அவருடைய கண்களிலே ஒருவன் அகப்படுகிறான். அவனை தாவீது தன்னுடைய வேலையாட்களிடத்தில் சொல்லி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவர் யார், என்ன தேசத்தான் என்றெல்லாம் விசாரிப்போம் என்று அவனை அழைத்து கொண்டு வரும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அழைத்து கொண்டு வரப்பட்டான். அவனிடத்திலே தாவீதும் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். நீ யார், என்ன ஊர், எதற்காக இங்கே இருக்கிறே என்று சொல்லி விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தாவீதினிடத்திலே சொல்லுகிற காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது அவனை கண்ட பொழுது அவன் மிகவும் பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். மிகவும் சோர்ந்து போன நிலையில், சோர்வுற்ற நிலையில் அவன் காணப்படுகிறான்.
மிகவும் பசியோடும் தாகத்தோடும் விடாய்த்த ஆத்மாவாய் அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படி சோர்வாய் இருக்கிற இவன் யார்? இப்படி மிகவும் நொந்து போன நிலையிலே, மனமுடைந்து போன நிலையிலே, பலவீனமான நிலையில் இருக்கிற இவன் யாராக இருக்க முடியும் என்று அவனை விசாரித்த பொழுது, நீ யாருடையவன், நீ எவிடுத்தான் என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதில் என்ன? நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். நன்றாய் கவனிங்க, நான் அமலேக்கிய தேசத்திற்குட்பட்டவன், அமலேக்கியருக்கு உட்பட்டவன், அமலேக்கியருடைய சேனைக்குட்பட்டவன். என்னுடைய சொந்த ஊர் எகிப்து. என்னுடைய எஜமான், நாங்கள் எல்லோரும் இங்கே வந்தோம் இந்த சிக்லாக்கை சுட்டெரிக்கும். இந்த சிக்கலாக்கில் உள்ளதான உங்களுடைய சொந்தங்கள், குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாவற்றையும், ஆடு மிருகங்களையும் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி போகும்படியாக நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் என்னுடைய எஜமான், என்னுடைய தலைவன், நான் பலவீனமாக இருக்கிறதை கண்டு, நான் பலவீனத்தோடு இருக்கிறதை கண்டு என்னை இங்கே கைவிட்டு போனான், விட்டுவிட்டு போனான் என்று சொல்லி மிகவும் பரிதாபமான ஒரு பதிலை சொல்லிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எது எப்படியோ தாவீது அவனுக்கு அப்பம் கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, அவனுடைய உயிர் மீண்டும் வரவழைத்து, அவனை பலப்படுத்தி, சரி என்னுடைய சொத்தையும் என்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எனக்குரிய எல்லா செல்வத்தையும் பறித்து சென்ற, சிறைபிடித்து சென்ற அந்த அமலேக்கியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்தை எங்களை காட்டு என்று சொல்லி அவனை கொண்டு அந்த வழியிலே போய் அந்த வழியே சென்று கொண்டிருந்த அமலேக்கியர்களை தாவீது ஜபத்தோடு முறியடித்து எவைகள் எல்லாவற்றையும் அந்த அமலேக்கியர்கள் எதிரிகள் சிறைபிடித்து கொண்டு போனார்களோ எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் தாவீது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செய்தி அந்த வாலிபனுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு நமக்கு செய்தியாக இதே ஆவியானவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த வாலிபன் யார்? இவனும் இந்த சிக்லாக்கை சுட்டெரிக்கும்படியாய் வந்தவன், அதாவது அமலேக்கியர்களோடு கூட வந்தவர்களில் ஒருவன், அமலேக்கியர்களோடு கூட வந்தவன். நானும் இந்த தேசத்தை இடிப்பேன், நானும் சிக்லாக்கை அழிப்பேன், என்னால் இயன்றதை நானும் செய்வேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் வந்தவன் தான். ஆனாலும் அவன் தன்னுடைய எஜமானோடு இருந்த நாட்களிலே வரும் பொழுது, இந்த சிக்லாக்கு வரும் பொழுது நல்ல பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு வந்திருப்பான். அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சரீரத்திலே நல்ல சுகத்தோடு பலனோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்த மட்டும் உடைய எஜமான் அவனை வல்லமையாக பயன்படுத்தியிருப்பான், தனக்கு இஷ்டமானபடி பயன்படுத்தியிருப்பான், தன்னுடைய வேலைகளுக்கெல்லாம் உட்படுத்தியிருப்பான். ஆனால் எப்பொழுது அவன் வியாதியாக இருக்கிறான், பலவீனனாக இருக்கிறான் என்று கண்டானோ உடனே அவனை அப்படியே விட்டுவிட்டு கடந்து போய்விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய எஜமான் இவன் பலவீனனாக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான் என்று அறிந்தவுடனே அவனை அப்படியே விட்டுவிட்டு, நடு தெருவில் விட்டுவிட்டு, நடு வழியில் விட்டுவிட்டு அந்த அமலேக்கியர்கள் அப்படியே திரும்பி போனார்கள். தாவீது அவனை பார்த்து விசாரித்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்புடைய பிள்ளைகளே, இந்த வாலிபனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் உலகம் இப்படி தான் காணப்படுகிறது. நாம் நன்றாயிருக்கிற மட்டும், பலனாயிருக்கும் மட்டும், ஆரோக்கியமாயிருக்கும் மட்டும், வசதியாயிருக்கும் மட்டும், செல்வந்தர்களாய் கொஞ்சம் பணம் நம் இடத்தில் இருக்கும் மட்டும், திரளான மக்கள் நம்மை சுற்றியிருப்பார்கள், நம்மோடு கூட இருப்பார்கள், நம்மை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் எப்பொழுது நாம் பலவீனப்பட தொடங்குவோமோ, எப்பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி உருவாகிறது என்று சொல்லி அறிவார்களோ உடனே நம்மை கைவிட்டு கடந்து போவார்கள். நம்மை யாரும்
ஆதரிக்க மாட்டார்கள். என் அன்புதோட பிள்ளைகளே, அவனுடைய நிலைமை பாருங்கள். அவன் அனாரோக்கியமாக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான் என்று அறிந்தவுடனே அவனுக்குரிய அப்பம் தண்ணீர் வேண்டிய மருத்துவமோ எதுவுமே கவனிக்காமல் அவன் அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய எஜமான் கடந்து போனான், அந்த அமலேக்கன் கடந்து போனான். என் அன்புதோட பிள்ளைகளே, ஆம், ஒருவனுடைய வாழ்க்கையிலே பலவீனம் எவ்வளோ பயங்கரமானது, ஒருவனுடைய வீக்னஸ் அது எவ்வளோ பயங்கரமானது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலனாக இருக்க மட்டும்தான் நமக்கு அநேகர் துணை நிற்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். என் அன்புதோட பிள்ளைகளே, சமீப காலமாய் இன்றைக்கு நாம் பார்க்கிற கொரோனா வைரஸ் எவ்வளோ பயங்கரமாக மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ் தொற்று யாரெல்லாம் பாதிக்கிறதோ அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நேரங்களிலே சொந்தங்கள், பந்தங்கள், பெற்றவர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், இரத்த சம்பந்தம் எவருமே அவர்களை நெருங்குவதற்கு பயப்படுகிறார்கள். ஐயையோ, இது தொற்று, அந்த தொற்று யாருக்கு இருக்கிறது அது பற்றி கவலை இல்லை, ஆனால் என்னை தொடக்கூடாது, அவனை வேதனைப்படுத்துகிற, அவனை உயிர் கொள்ளுகிற அந்த தொற்று எனக்கு பாயக்கூடாது, அது எனக்கு வரக்கூடாது என்று எல்லோரும் தூர தூரமாக இருந்து நாம் சோசியல் டிஸ்டன்ஸ் என்ற பெயரில் நாம் எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டு தூர தூரமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் என் அன்புதோட பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாக தனிமைப்படுத்தப்பட்டவனை, கைவிடப்பட்டவனை தேவ மனிதனாகிய தாவீது அருகில் சென்று குடிக்க தண்ணீரும் வேண்டிய பராமரிப்பும் செய்து அவனை தொடர்ந்து உயிர்ப்பிக்க நாம் பார்க்கிறோம். ஹலலூயா. என் அன்புதோட பிள்ளைகளே, ஆம், உலகம் உடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாய், செல்வந்தவர்களாய், வசதி உள்ளவர்களாய், கொஞ்சம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது தான் நம் அருகில் வருவார்கள், நம்மை விசாரிக்க வருவார்கள், நம்மோடு பேசுவார்கள், நம்மோடு பழகுவார்கள். ஆனால் எப்பொழுது நமக்குள் ஒரு பலவீனம் உண்டு, நமக்குள் ஒரு சுகவீனம் உண்டு, ஒரு வியாதி உண்டு, ஒரு குறை உண்டு என்று அவர்கள் அறிய ஆரம்பிப்பார்களோ, தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்களோ, அன்றைக்கு எல்லோரும் நம்மை விட்டு போய்விடுவார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீத புஸ்தகம் 31:9-12 தாவீது இப்படி ஆய் சொல்கிறார். வாசிங்கள், சங்கீதம் 31:9-12 முடிய. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, எண்ணமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, என் சத்துருக்கள் ஆகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன், வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் 9 நாம் பார்க்கும் பொழுது, இந்த 9 வசனத்திலே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினாலே என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று, இறங்கும் கர்த்தாவே. தாவீது தன்னுடைய நெருக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து போயிற்று, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, ஆம், என் சத்துருக்களாகிய யாவரும் யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையுமாயிருக்கிறேன், எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன், வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள், வீதியிலே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு விலகி போகிறார்கள், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆண்டவரே, ஆம், இதுதான் உண்மை. என் அன்புதோட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நெருக்கப்படும் நாட்களும் உண்டு. நாம் நெருக்கங்கள் சந்திக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில துயரமான சூழ்நிலைகள் வரும் பொழுது,
நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் எல்லோரும் நம்மை விட்டு விலகி போவார்கள். இது உண்மை. தாவீதுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. ஆம், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், எல்லோரும் என்னை விட்டு விலகி போனார்கள், நான் செத்தவனைப் போல் ஆனேன் என்று சொல்லி ஆம் தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உடைந்த பாத்திரத்தை போல ஆன ஆண்டவரே, ஒருவனும் என்னை விசாரிக்க வரவில்லை, என்னை ஆதரிக்க ஒருவனும் என் அருகில் வருகிறதில்லை. என் நெருக்கத்தின் நிமித்தமாக, எனக்கு வந்திருக்கிற சஞ்சலத்தின் நிமித்தமாக, எனக்கு வந்திருக்கிற இந்த போய் பயங்கரமான இந்த வியாதியின் நிமித்தமாக எல்லோரும் என்னை விட்டு விலகி போனார்கள். என் அன்புதோட பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் இதை போல இருக்கலாம். ஆம், ஏதோ ஒரு காரணத்தினாலே உன்னை நேசித்தவர்களும், உன்னை அதிகமாக உபசரித்தவர்களும், உன்னை அதிகமாக ஆதரித்தவர்களும் உன்னை விட்டு ஓடி போயிருக்கலாம், உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனம் 14 வாசிங்கள், சங்கீதம் 31:14, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீவே என் தேவன் என்று சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், நானோ எல்லோரும் என்னை விட்டு விலகி போனாலும், எல்லோரும் என்னை விட்டு தூரம் போனாலும், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டாலும், எல்லோரும் என்னை மறந்தாலும், எல்லாரும் என கைவிட்டாலும், நானோ கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நீர் என் தேவன் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆம், என் அன்புதோட பிள்ளைகளே, எல்லோரும் கைவிட்டாலும் நானும் உண்மையே நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பினோரை என் தேவன் நீர் கைவிட மாட்டீர்கள், உம்மை நம்பினோரை நீர் ஒருபோதும் விலகி போகமாட்டீர்கள். ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் அடிமை உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆம், நீர் ஒருவரே எனக்கு ஆதரவு. எனக்கு தெரியும் ஆண்டவரே, வேதத்தில் நான் பார்த்திருக்கிறேன், அநேக சரித்திரத்தை நான் பார்த்த சம்பவங்களை நான் தியானித்திருக்கிறேன். நிச்சயமாகவே தேவரீர், நீர் என்னை கைவிட மாட்டீர். தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 37:1-4 முடியும். ஆதியாகமம் 37:1-4 வசனங்களை நாம் தியானிப்போம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த பகுதிகளே யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதிரிகளால் அல்ல, அது மற்ற வீட்டாரால் அல்ல, உறவினர்களாலே அல்ல, கூட யாக்கோபுக்கு பிறந்த தன்னுடைய சகோதரர்கள், தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்களாலே அவன் வெறுக்கப்படுகிறதை பார்க்கிறோம், பகைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எதனாலே? தகப்பனுடைய பாசம் யோசேப்புக்கு அதிகமாய் கிடைத்து கொண்டிருந்தது. மற்றவர்களை விட யோசேப்பை அதிகமாய் தகப்பன் சிநேகித்துக் கொண்டிருந்தார், நேசித்துக் கொண்டிருந்தார். காரணம், அந்த யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே இந்த யோசேப்பை பெற்றார். இந்த இஸ்ரவேல் முதிர் வயதிலே இந்த யோசேப்பை பிறந்த மகனாய் இருந்தபடினாலே அவன் மிகவும் செல்ல மகனாக, செல்ல பிள்ளையாய் கருதப்பட்டு அதிகமாய் பாசம் காட்ட ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, இந்த யோசேப்புக்கு தகப்பன் பலவர்ண வஸ்திரங்களை எல்லாம் தைத்து கொடுப்பாராம். அது மட்டுமல்ல, அதிகமான பாசத்திற்குரியவனாய் மாறினபடினாலே இது பொறுக்க முடியாத சகோதரர்கள் அவன் மேல் பகை வைத்து அவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும்,
அவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்ட ஆரம்பித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக அது நிமித்தமாக ஆம் யோசேப்புக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அது மட்டுமல்ல, யோசேப்புக்கு ஆண்டவர் அநேக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். யோசேப்புடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது, யோசேப்பை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதை தேவன் யோசேப்போடு கூட கனவிலே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவைகளை அந்த சிறிய தம்பி தன்னுடைய மூத்த சகோதரர்களோடு கூட மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்வாராம். அவர் கண்ட தரிசனங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது நிமித்தமாகவும் அந்த சகோதரர்கள் இன்னும் அதிகமாக எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து ஆம் அந்த தரிசனங்கள் நிமித்தமாக அந்த சொப்பனங்கள் நிமித்தமாக நீ எங்கள் மேல் அதிகாரம் செலுத்தப் போகிறாயா என்பதை போல இன்னும் பகைத்து வெறுப்போடு கூட அவனை கொலை செய்யவும் அல்லது வீட்டை விட்டு துரத்து விடவும் திட்டம் பண்ணி அதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்கிறார்கள் செய்தார்களும் கூட. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் அவனுக்கு இந்த சகோதரர்களால் வந்த நெருக்கம், இந்த சகோதரர்களால் வந்த பிரச்சனைகள் உபத்திரவங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவருடைய தகப்பனுக்கே தெரியாதபடிக்கு அந்த யோசேப்பை அவ்வளவாய் கொடுமைப்படுத்தினார்கள், அவ்வளவாய் சித்திரவதை பண்ணினார்கள், பயங்கரமான டார்ச்சர். ஆம் அவனை கொண்டு போய் ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள், தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றில் போட்டு விட்டார்கள். அவன் சாகட்டும், திரும்பி அவன் மீண்டும் வீட்டுக்கு வரவே கூடாது என்று மீண்டும் அந்த குழியிலிருந்து எடுத்து எகிப்துக்கு போய் கொண்டிருந்த ஒரு எகிப்துக்குரிய ஒரு சகோதரனுக்கு அவனை விற்று போடுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இப்படியாக யோசேப்பு பல பாடுகளையும் கடந்து எகிப்து தேசத்திற்கு போகிறார். எகிப்து தேசத்தில் ஆம் அங்கும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த எகிப்தியன் போத்திப்பருடைய குடும்பத்தில் இவனை ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக விற்கிறதை பார்க்கிறோம். போத்திப்பர் இந்த யோசேப்பை கிரைம் கொடுத்து தனக்கு ஒரு அடிமையாக வீட்டு வேலைக்காரனாக வைத்துக் கொள்கிறார். அந்த வீட்டிலும் அவனுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்பிற்று, சோதனைகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. என் அன்புதோட பிள்ளைகளே, அங்கும் ஒரு நல்ல நீதிமானாயிருந்த யோசேப்பு துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அதாவது செய்யாத தவறுக்காக, செய்யாத குற்றத்திற்காக அவன் பல சோதனைகளை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. ஆம் சிறைச்சாலையிலே போடப்பட்டான், சிறைச்சாலையின் கொடுமைகளை அனுபவித்தான். பாருங்கள் என் அன்புதோட பிள்ளைகளே, யோசேப்புக்கு தகப்பனுடைய அன்பு அதிகமாக இருந்ததுனால அவன் சந்தித்த பாடுகள் உபத்திரவங்கள் சொந்த குடும்பம் சொந்த இரத்த பந்தங்களே அவனை இவ்விதமாக துன்புறுத்தி அவனை பலவித கொடுமைகளுக்கு ஆளாக்கினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனை வீட்டு விட்டு துரத்தினாலும் எகிப்து தேசத்தில் விற்று போட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 39:2, 39:2 வாசியுங்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். இந்த யோசேப்பு எகிப்து தேசத்தில் விற்கப்பட்ட தேசத்திலே ஆம் துரத்தப்பட்ட தேசத்திலே எகிப்து தேசத்திலே ஏதோ பிச்சை எடுக்கிறவனாக, ஏதோ ஒரு கீழான வேலைகளை செய்கிறவனாக அல்ல, தேவன் அவனோடு கூட இருந்தது நிமித்தமாக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நெருக்கத்தின் மத்தியிலும் சொந்த குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட நிலையிலும் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையிலும் கர்த்தரோவெனில் யோசேப்பை தெரிந்து கொண்ட தேவன் அவனோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு கூட இருந்து அவருக்கு துணை செய்திருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆம் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாது இருக்கிற தெய்வம் நமக்கு உண்டு. நம்முடைய பெற்றோர்கள்
நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்மை வீட்டை விட்டு துரத்தலாம், அல்லது நமக்கு உணவு கொடுக்காமல் நம்மை கைவிடலாம், உடை கொடுக்காமல் நம்மை வெறுக்கலாம், நமக்குரிய பங்கையும் நமக்குரிய எல்லா நன்மைகளையும் செய்யாமல் ஒருவேளை அவர்கள் நம்மை வெறுத்து நம்மை பகைக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். என் அன்புடைய பிள்ளைகளே, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நிச்சயமாகவே அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை நாம் இப்பொழுது பார்ப்போமாக. ஏசியாவின் புஸ்தகம் 41:17 கர்த்தர் சொன்ன அருமையான வார்த்தையை நாம் வாசிப்போமா? ஏசியா 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமையும் எளிமையுமானவர்கள், சிறுமையும் எளிமையுமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஆகாதென்று தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் உதவாக்கரை, இவர்கள் உதவாதவர்கள், யூஸ்லெஸ் ஃபெலோ, யூஸ்லெஸ் பாய், யூஸ்லெஸ் கேர்ள் என்று சொல்லி ஒருவேளை நம்மை ஒரு கூட்டம் நம்மை புறக்கணித்து தள்ளிவிடலாம். ஆம், சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மை அவர்கள் உபத்திரவப்படுத்தலாம். வேதம் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, ஆதரவு தேடி, ஆம், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உதவியை நாடி அது கிடையாமல் எல்லாராலும் அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமைதான். அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது, எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது, அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர், அந்த அப்பம், அந்த உதவி, அந்த ஆதரவு கிடைக்காத பொழுது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து பாருங்கள். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹலேலூயா, ஹலேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அருமையான கர்த்தர் நமக்கு உண்டு. நீ எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், எல்லாரும் உன்னை ஒதுக்கினாலும், எல்லாரும் உன்னை அற்பமாக எண்ணினாலும், கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையானவன். கர்த்தருடைய பார்வையில் நீ கனம் பெற்றிருக்கிறாய். ஆம், நீ கவலைப்படாதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நம்மை காண்கின்ற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு, நமக்கு உண்டு. அவரே சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர்களை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரணும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், எவ்வளவு நற்செய்தி, எவ்வளவு அருமையான ஒரு செய்தி ஆவியானவர் இன்றைய தினத்தில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஏசு 54:10 கர்த்தர் சொல்லுகிறார். ஏசியா 54:10 வாசிங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை வேதத்தில் கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற, உன்மேல் இரக்கமாயிருக்கிற, உன்னை அளவில்லாமல் நேசிக்கிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் அன்புதோடு பிள்ளைகளை, மலை போல நம்பினேன், இவரை மலை போல நான் நம்பியிருந்தேன், இவர் எனக்கு ஆதரவாயிருப்பார், எனக்கு அடைக்கலமாயிருப்பார், எனக்கு பலனாயிருப்பார், எனக்கு கோட்டையாயிருப்பார் என்று சொல்லி ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை மலை போல நம்பியிருப்போம். ஆம், அந்த மலை
நம்மை விட்டு விலகி போயிருக்கும். பர்வதம் போல நம்பியிருந்தேன், ஆனால் அந்த பர்வதம் அந்த நிலை பெயர்ந்து போயிற்று, இடம் பெயர்ந்து போயிற்று. எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது, எனக்கு அரணாக இருக்க வேண்டியது, இது எனக்கு அரணாக இருக்கும், இவர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள், ஆம் இவர்களால் எனக்கு நன்மை உண்டாகும், எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் எனக்கு துணை நிற்பார்கள், என்னை ஆதரிப்பார்கள் என்று நம்பினவர்களை ஆம் நாம் இழக்க நேரிடும். என் அன்புதோட பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது எல்லாம் விலகினாலும் எல்லாம் நிலை பெயர்ந்தாலும் ஆம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கிருபை, என்னுடைய சமாதானம், என்னுடைய உடன்படிக்கை ஒருபோதும் என்னை விட்டு விலகாது. நான் சொன்னதை நிச்சயமாக செய்வேன். என் கருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? நாம் துதிக்கிற கர்த்தர், நாம் தொழுது கொள்கிற கர்த்தர் யார் என்று நினைக்கிறீர்கள்? வேதத்தின்படி நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், உபாகம புஸ்தகம் 4:31 இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகம் 4:31, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டுக் கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹலேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினால், பாருங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் இறங்குவார். மனிதர்களைப் போல அவர் நம்மை தூக்கி எறிய மாட்டார். அவர் இரக்கமற்ற தெய்வம் அல்ல. அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம். நம் அருகில் வந்து நம்மை விசாரிக்கின்ற தெய்வம். நாம் பசியாய் பட்டினியாய் கிடப்பது அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆம் என் அன்புதோட பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினாலே அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆம், உன் பிதாக்களுக்கு நாம் தமானையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் மறக்கவே மாட்டார். என்னானை கொடுப்பேன் என்று சொன்னதை கொடுக்கும் வரைக்கும், அந்த நல்ல தேசத்திலே நாம் போய் சேரும் மட்டும் ஒருபோதும் நம்மை விட்டு அவர் விலகுகிற தெய்வம் அல்ல. என் அன்புதோட பிள்ளைகளை, வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மையுள்ள தேவன், அந்த சராசரங்களை படைத்தவர், ஆம் நம்மை உருவாக்கினவர், அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கின தேவன், நமக்காக அவருடைய இரத்தத்தையே சிந்தின தேவன், தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்த தெய்வம், சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த, உயிர் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி, என் அன்புதோட பிள்ளைகளே, இந்த இரக்கம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை அனாதைகளாய் விடேன், நான் ஒருபோதும் உங்களை தெருக்களிலே தவிக்க விடமாட்டேன். ஆம், அந்த அமலேக்கியன் தனிமை தனித்து விடப்பட்டான். தன் எஜமான் அவன் பலவீனமாயிருக்கிறதை கண்டு, தன் எஜமான் அவன் வியாதியாயிருக்கிறதை கண்டு, இதற்கு மேல் இவனை நாம் பயன்படுத்த முடியாது, இவனை இப்படியே விட்டு விடுவோம் என்று சொல்லி அவனை புறக்கணித்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு கடந்து போனார். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட அவர் அல்ல. உன் பலவீனத்தில் அவர் பூரணமான தம்முடைய பலனை விளங்க பண்ணுவார், அவருடைய பலனை உமக்குள் விளங்க பண்ணுவார். அவருடைய கிருபைகளாலே அவர் நம்மை முடிசூட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். என் அன்புதோட பிள்ளைகளே, வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எரேமியாவின் புஸ்தகம் 31:9 ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். அமேன், ஹலலூயா, ஹலலூயா. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அழுகையோடும் வருவார்கள். ஏன் அழுகை? ஒரு மனுஷன் ஒருவனாலே கைவிடப்படும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்க காரியங்கள் நடக்காத பொழுது,
அல்லது நாம் நம்பினோரை நம்மை விட்டு போகும் பொழுது, ஆம் என் அன்பு தொட பிள்ளைகளே, அழுகை வரதான் செய்யும். நம் விரும்புகிற வேலைகள் நமக்கு கிடைக்காவிட்டால், வாழ்க்கையிலே சரியான எதிர்காலம் அமையாவிட்டால், திருமண காரியங்கள் தடைப்பட்டால், ஒரு இடத்தை நாம் வாங்க முடியாவிட்டால், அல்லது பசியினாலும் பட்டினாலும் நாம் வாடும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அழுவோம், அழுது கொண்டிருப்போம். எதிர்பார்க்கிற சம்பளம், ஆம் ஊதியங்கள் நமக்கு கிடைக்காத பொழுது, தாமதிக்கும் பொழுது, தடைபடும் பொழுது, சரீரத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது நாம் அழுது கொண்டு தான் இருப்போம். மற்றவர்களால் நெருக்கங்கள் வரும் பொழுது நிச்சயமாய் நமக்கு கண்ணீர் வரதான் செய்யும். கர்த்தர் சொல்கிறார், இதோ அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் எவ்வளவு நல்லவ தெய்வப்பாருங்க, அவர் நம்மை நடத்துவாராம், அவர் உன்னை வழி நடத்துவார். அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைக்கும் இடராத செம்மையான வழியிலும் நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். இனி ஒருபோதும் இடரல் அல்ல, தேவன் செம்மையான நல்ல வழியிலே தேவன் நம்மை நடத்துவேன் என்று சொல்கிறார். ஆமென், ஹலலூயா. அது மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு பிதாவாயிருக்கிறேன். என் அன்புதோட பிள்ளைகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக நம்மோடு கூட இருக்கிறார். நீ எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம், நீங்கள் விரும்பினது உங்களுக்கு ஒருவேளை கிடைக்காமல் போயிருக்கலாம். பயப்படாதே, விண்ணப்பங்களோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வா. உன் விண்ணப்பத்தோடு கர்த்தரை தேடு, உன் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கதறு, அழுகையோடு வா. கர்த்தர் உன்னை ஆதரிக்கிற தெய்வம், அவர் ஒருபோதும் ஆம் உன்னை கைவிட மாட்டார், உன்னை புறம்பே தள்ள மாட்டார். நம்மை ஆதரித்து அரவணைத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த ஊழியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார் என்ற சில சம்பவங்களை நாம் பார்ப்போம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 5:1-9 பார்க்கிறோம். இப்பொழுதும் 3 நாம் தியானிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பியன உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த எருசலேமில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு பெயர் பெத்தெஸ்தா. பெத்தெஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் அந்த எருசலேமிலே இருந்தது. அந்த எருசலேமிலே இருந்த அந்த பெத்தெஸ்தா குளத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டீர்களானால், அங்கு அதிகாலையிலே தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்குவான். தேவதூதன் வந்து அந்த தண்ணீரிலே இறங்குவான், தண்ணீரை கலக்குவான். அப்படி கலக்கும் பொழுது எவர்கள் முதலாவது இறங்குவார்களோ, அந்த தண்ணீருக்குள் முதலாவது எவர்கள் இறங்குவார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நோய்வாய்ப்பட்டவனாக காணப்பட்டாலும், அந்த தண்ணீரிலே தொட்டால், அந்த தண்ணீரை தொட்டால் உடனடியாக அவன் சுகம் பெறுகிறவனாய் காணப்படுகிறான். இது நிமித்தமாக அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்களானால், அப்படிப்பட்ட பெத்தெஸ்தா குலத்தண்டையிலே அநேக வியாதியஸ்தர்கள், குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள், ஆம் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான எல்லா வியாதியஸ்தர்கள் அங்கே கிடக்கிறதை பார்க்கிறோம். என் அற்புதோட பிள்ளைகளே, எப்படிப்பட்ட குறைவு இருந்தாலும் சரி, ஊனம் இருந்தாலும் சரி, ஆம் சரீர சுகவீனம் இருந்தாலும் சரி, நான் நினைக்கிறேன் ஒருவேளை கொரோனாவாக இருந்தாலும் சரி, அந்த குலத்தில் இறங்கினால் அவன் சுகமடைவான். என் அன்புதோட பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வல்லமை அந்த குலத்திற்கு இருந்தது. அதாவது அந்த குலத்திலே தேவன் உண்டாக்கி வைத்திருந்தார்.
அதிகாலையில் எழும்பிது அந்த தண்ணீருக்குள்ளே போகணும். அது நிமித்தமாய் திரளான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒருவன் 38 வருஷமாக அவன் வியாதியாக இருந்து அந்த குளத்திற்கு கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். வாசிங்கள், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 38 வருடங்களாக என் அன்புடைய பிள்ளைகளே, அவன் அந்த இடத்துல அப்படியாய் படுத்து கிடக்கணுன்றது அவனுடைய வாஞ்சி அல்ல. ஆனால் அவனை கொண்டு செல்ல ஒருவனும் இல்லை. அவன் ஒரு சப்பானியாக, முடவனாக, நடக்க முடியாதவனாக, அந்த உடலிலே இருக்கிற உறுப்புகள், அந்த இடுப்பு, கால், முழங்கால், நடக்க முடியாதவனாக, எழுந்திருக்க முடியாத நிலையிலே, அவன் மிகவும் உடைந்து போன நிலையிலே, பலவீனப்பட்ட நிலையிலே அந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ தூதன் அந்த தண்ணீரில் இறங்கி தண்ணீரை கலக்கும் பொழுது அங்கிருந்ததான அநேக வியாதியஸ்தர்கள் போய் சுகம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இவனுக்கோ முடியலை. இவனை கொண்டு செல்ல ஒருவனும் யாரும் முன் வரல. இது நிமித்தமாக மிகவும் வேதனையோடு கூட அந்த குளத்தை பார்த்து கொண்டு தான் அவனால் இருக்க முடிந்தது. ஒழிய போய் அந்த குளத்தில் அவனால் இறங்கி சுகம் பெற முடியலை. கர்த்தர் கேட்கிறார் அவனை பார்த்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை காண்கிறார். கண்டு, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இதோ தண்ணீர் கலக்கும் பொழுதெல்லாம் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, எனக்கென்று யாருமே இல்லை. என் அன்புடைய பிள்ளைகளை, தனித்தவனாக இருக்கிறேன். என்னை யாரும் சற்று தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு யாருமே முன் வரலாண்டவரேன், என்னால் முடியல. என் அன்புடைய பிள்ளைகளை கண்ணீரோடு பதில் சொல்லுகிறான். அதற்கு இயேசு அவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், ஓகே, இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, நீ கவலைப்படாதே, இதோ நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஒரு சத்தத்தை எழுப்பி அவனை நடக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறான். என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அவன் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆம், என் அன்புதோட பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. இந்த குளத்தை குறித்தோ அந்த தண்ணீரை குறித்து நீ கலங்க வேண்டாம். இந்த குளத்திலும் மேலானவர் நான். என் அன்புதோட பிள்ளைகளை, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் தெய்வம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளிலும் கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புடைய பிள்ளைகளே, ஆம், இதே கர்த்தரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம் அருகில் வந்து, அவர் நம்மை தேடி வந்து, நம்மை விசாரித்து, நம்மை சுகப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹலலூயா. என் அன்புடைய பிள்ளைகளே, அந்த 38 வருடங்களாய் கடந்தவனை ஒரு நொடியிலே அவனுக்கு சுகம் கொடுத்து, விடுதலை கொடுத்து அவனை நடக்க பண்ணினார். அது உண்மையானால் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. என் அன்புதோட பிள்ளைகளை, சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமே இல்லை, நிச்சயமாகவே செய்வார். ஆம், இதோ தனித்து விடப்பட்டான், யாருடைய ஆதரவும் இல்லை. அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாக அவருடைய பெற்றோர்கள், அவருடைய சொந்தங்கள், ஒருவரும் அவனுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. ஆனால் கர்த்தரோ அவன் இருக்கும் இடத்திற்கு சென்று அவனை நோக்கி போய் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, இரக்கமுள்ள தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம், நான் சில நேரங்களில் இந்த வழிகளில் செல்லும் பொழுது
ஆம், சாலை ஓரமாய் அநேகர் படுத்து கிடக்கிற, கை கால் விழுந்து போன நிலையில் படுத்து கிடக்கிறவர்களை பார்த்து கேட்பேன், ஏன் இப்படிப்பட்டதான ஒரு பரிதாபமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? குப்பை தொட்டிக்கு அருகிலே படுத்து இருப்பார்கள், அந்த அசுத்தம் நிறைந்த இடங்களில் படுத்து கிடப்பார்கள். அவர்களை விசாரிப்பேன், நான் உன்னை கொண்டு போய் பராமரிக்கட்டுமா? நான் உங்களை நல்ல சீர்திருத்தும் நல்ல ஒரு ஆசிரமத்தில் சேர்க்கட்டுமா என்று கேட்டால் அவர் சொல்லுவார்கள், வேண்டாம் வேண்டாம், எனக்கு அருமையான மனைவி உண்டு, எனக்கு அருமையான பிள்ளைகள் உண்டு. ஒருவன் இன்ஜினியர் படிச்சுக்கிறான், மற்றொருவன் அதை படிச்சிருக்கிறான், மற்றொருவன் இந்த வேலைக்கு போகிறான் என்று தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை குறித்தெல்லாம் அழகாக சொல்லும் பொழுது நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கும். இத்தனை பேர் இருந்தும் அந்த தகப்பனார் கைவிடப்பட்ட நிலையில், பரிதாபமான நிலையில், நாய்களும் ஈ முக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் படுத்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். என் அன்புடைய பிள்ளைகளே, பாருங்கள், இதுதான் உலகம். அந்த தகப்பன் சம்பாதிக்கும் வரைக்கும், அந்த தகப்பன் நன்றாயிருந்த வரைக்கும் எவ்வளவோ நன்மைகள் பெற்றிருப்பார். அவர்களை பிள்ளைகளை படிக்க வைத்தது அந்த தகப்பன் தான், அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தது அந்த தகப்பன் தான். ஆனால் இன்றைக்கு அந்த தகப்பனுக்கு வயதான உடனே, முதிர் வயது உள்ளவனான பொழுது கொண்டு போய் எங்கே ஹோமேஜ் இருக்கு, எங்கே ஓல்டு ஹோமேஜ் இருக்குன்னு சொல்லி அந்த இடங்களை தேடி சென்று அந்த முதியோர் இல்லங்களில் போய் சேர்க்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பரிதாபம், வயதான காலத்தில் பெற்றோர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்க முடியலை, எவ்வளோ அந்த பெற்றோர்கள் எவ்வளோ கலங்கி கொண்டிருப்பார்கள். முதியோர் இல்லங்களில் போகும் பொழுது அவர்கள் சொல்லும் காரியங்கள், எனக்கு எல்லாரும் உண்டு, எல்லாரும் உண்டு, ஆனாலும் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை. என் அன்புடைய பிள்ளைகளே, ஆம், இதுதான் உலகம். நாம் நன்றாயிருக்கும் பொழுது நம்மை கொண்டு அநேக நன்மைகளை பெறுவார்கள். நாம் பலவீனப்பட்டால் நம்மால் இனி முடியாது என்று, நம்மால் எழுந்திருக்க முடியாது என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மை அப்படியே தூக்கிவிட்டு நம்ம கடந்து போவார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுடைய சிறுமையையும் அவர்களுடைய எளிமையையும் நோக்கி பார்த்து நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய அன்புள்ளவர். என் அன்புடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:12-13 வசனங்களிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நடந்த சம்பவம். லூக்கா 5:12-13 வசனங்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் ஓடி வந்தான் ஒருவன். இவன் யார், எந்த நிலையில வருகிறான்? வாசிக்க கேட்டோம், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையிலே குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன், குஷ்டரோகம் மிக பயங்கரமான சரீர வியாதி, தோல் வியாதி, சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பயங்கரமான வியாதி. என் அன்புதோடு பிள்ளைகளே, குஷ்டரோகிகளை ஒருவனும் தொடமாட்டார்கள். பழைய ஏற்பாட்டின்படி அந்நாட்களிலே ஒருவனுக்கு குஷ்டரோகம் இருக்கும் என்று தெரிந்தால் அப்படிப்பட்டவர்களை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அவனை தங்க வைப்பார்கள். அவனோடு கூட யாரும் தொடர்பில் இருக்கக்கூடாது. அந்த டிசீஸ் அவர்களின் தொற்று. என் அன்புதோட பிள்ளைகளே, அது ஒரு பரிதாபமான ஒரு நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படி குஷ்டரோகம் நிறைந்த ஒருவன் இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவரோடு கூட இந்த சீடர்கள் ஒருவேளை ஓடி போயிருந்திருக்கலாம். அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் அந்த குஷ்டரோகி வருகிறதை கண்டு எல்லோரும் பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ, வேதம் சொல்லுகிறது, ஆம், அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர் கதறுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உமால கூடும் ஆண்டவர். அவனை ஆண்டவர் தம்முடைய கையால் நீட்டி அவனை தொட்டு, பாருங்க, தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு மகனே,
எனக்கு சித்தம் உண்டு மகளே, உன்னை சுகமாக்கவே நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், உன்னை விடுதலையாக்கவே நான் இந்த பூமியில் அவதரித்து இருக்கிறேன், நீ சுத்தமாக என்றார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஹலலூயா. என் அன்புதோட பிள்ளைகளே, குஷ்டரோகத்தை கண்டு ஒருவனும் கிட்ட நெருங்காத அந்த சூழ்நிலையிலே கர்த்தரோ தொட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறேன். யார் தொட முடியும்? யார் தொடுவார்கள் நம்மை? நம்முடைய பலவீனத்திலே இன்றைக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய சரீரத்திலே ஒரு காச நோய், ஒரு ஆஸ்துமா இருக்குன்னு தெரிந்தாலே நமக்கு பக்கத்தில் ஒருவரும் உட்கார மாட்டார்கள். நாம் இரும்பிக் கொண்டிருந்தால் நம் அருகில் யாரும் இருக்க மாட்டார்கள். கூட பிறந்தவர்களும் சரி, சகோதரர்களும் சரி, பெற்றோர்களும் சரி. ஆம், ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் அந்த வியாதியஸ்தர்களை தொடுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய தெய்வம், தொட்டு சுகமாக்குகிறார். இந்த அன்பு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்குள்ளும் காணப்படுகிறது. நம்முடைய தேசத்தில் வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் அருமையான தாயார் மத தெரிசா, அன்னை தெரிசா, அந்த தொழுநோயாளிகள் மத்தியிலே ஆம் ஒரு பெரிய சேவையை செய்கிறவராயிருந்தார். கைகளெல்லாம் அப்படியே புண்களாலும் பருக்களாலும் நிறைந்தவர்கள், அந்த ரத்தம் சீழெல்லாம் அப்படியே ஒழிஞ்சு கொண்டிருக்கும். அவர்களுடைய காயங்களை கட்டிக்கொண்டு இந்தியா தேசத்தில் ஆம் தன்னை அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும், ஓ இந்த தொழுநோயெல்லாம் யாரும் தொடமாட்டார்கள், இந்த நோய் பயங்கரமான ஒரு தொற்று நோயாக இருக்கும், ஆனால் அந்த தாய் பரவாயில்ல, கிறிஸ்துவின் அன்பு அந்த மகளை நெருக்கி ஏவினபடினாலே ஆம் அந்த மாபெரும் சேவையை செய்து கர்த்தருடைய கர்த்தருக்குள் நெத்திரடைந்திருக்கிறார். என் அன்பு திட பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஒரிசா, நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒரிசா மாநிலத்தில் ஆம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தேவ மனிதர், அவருடைய மனைவி, இரண்டு மகன்கள் ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தை கட்டி அதில் இந்த நோயாளிகளை, இந்த குஷ்டரோகிகளை ஆம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சேவை செய்வதிலே மிகவும் ஆம் தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சிலராலே, எதிரிகளாலே அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். என் அன்புடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த சேவை யாரால் செய்ய முடியும்? கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவால் நிறைந்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பு எவருக்குள் இருக்குமோ அவர்கள் மாத்திரமே தான் செய்ய முடியும். மற்றபடி ஆசிரமங்களை நடத்தலாம், அநாதை இல்லங்களை நடத்தலாம், ஆம் பல ஆசிரமங்களை நடத்தலாம், ஆனால் ஒரு நோயாளியை, ஒரு வியாதி அசனை வைத்து நீ உபசரிப்பாயா? அப்படி நீ செய்கிறதை உண்மையான நீ செய்வீர், ஆனால் அது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே என்று சொல்ல முடியும். என் அன்பு தோடி பிள்ளைகளே, நேரமில்லாத காரணத்தினால் நான் தொடர்ந்து நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆம், என் அன்பு தேவன் நிச்சயமாகவே நோக்கி வருகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அது குஷ்டரோகம் பிடித்தவனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனானாலும், எப்பேற்பட்ட குறைவுள்ளவனானாலும், அவரை அண்டிக் கொண்டால் நிச்சயமாக அடைக்கலம் கொடுத்து உன்னை ஆதரித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹலேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோசுவா 1:5 கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அமேன், ஹல்லேலூயா. மோசே என்கிற மிகப்பெரிய தேவதாசனுக்கு செங்கடலை கடக்கும் பொழுது, அந்த வனாந்திரத்திலே கடந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது, மோசேக்கு பின்னாக அசிஸ்டண்டாக ஒரு உடன் ஊழியராக கூடவே இருந்த ஒரு தேவதாசன் யோசுவா. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே திடீரென்று மோசேவை தேவன் எடுத்துக்கொண்டார். இதன் பிற்பாடு அந்த மக்களை நடத்துவதற்கு யார் என்று தவித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ நடத்தி செல், யோர்தானை கடக்கும்படியாக நீர் முன்னிருந்து நடத்தி செல் என்று சொன்ன பொழுது யோசுவா என்னால் முடியாதுன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம், நீ பயப்படாதே, மோசே கடந்து போனார், இதற்கு மேலே என்னால் முடியாது, என்னை இந்த மக்களை நடத்துவதற்கு என்னுடைய ஞானமோ என்னுடைய அறிவோ
என்னுடைய திறமைகளோ என்னுடைய பலனோ போதாது என்று நீ தயங்காத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன். நீ பயப்படாதே, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆம், நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதவர், நம்முடைய தேவன் நம்மை கைவிடாதவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்தி பயன்படுத்துகிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சேனைக்கு பலன் உண்டு. ஆம், அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார், பலத்தின் மேல் பலன் தந்து வல்லமையான கருவியாய் பயன்படுத்தினார். என் அன்புடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தருடைய பார்வை எங்கள் மேல் இல்லை, ஆண்டவர் எங்களை நினைக்கவில்லை என்று அநேகர் இன்றைக்கு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசியா 49:14-16 எடுத்து வாசிக்கலாம். ஏசியா 49:14-16 சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனோ, அதாவது நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆம், இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அன்பு தொடு பிள்ளைகளை, எப்படி மறப்பார் ஆண்டவர்? எப்படி மறக்க முடியும்? அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கினவர், அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டவர், நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தவர் நம்மை மறப்பாரோ? மறக்க மாட்டார். நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறோமா? அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறாராம். ஆம், எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என் அன்புதோட பிள்ளைகளை. உன்னை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவில்லை, அவர் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. நீ எல்லாராலும் மறக்கப்பட்டாலும், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும், எல்லோரும் உன்னை வெறுத்து தள்ளினாலும், கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம், அன்பு நிறைந்த தெய்வன், உன்னை அதிகமாய் கரிசனையோடு உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம், வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 10:18 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்கள். உபாகமம் 10:18 அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அன்னியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவர். ஆம், திக்கற்றவர்களை ஒருபோதும் அவர் வெறுத்து தள்ளுவதில்லை. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து. ஆம், பாருங்க, சொந்தங்கள் மேல் அல்ல, அந்நியர்கள் மேல், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கும் அன்னவஸ்திரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கும் உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், இருக்க இடம் கொடுக்கிறார், அவர்கள் மேலும் வருஷத்தை மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். பாருங்கள், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த கர்த்தர் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க, மத்தேயு 11:28 மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு கவலையிலே இருக்கிறவர்களே, வருத்தங்களோடு கூட நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, யாரெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இதோ பலவீனங்களினாலும் இழப்புகளினாலும் பலவிதமான ஆமென் சஞ்சலங்களினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, ஹல்லேலூயா. பிள்ளைகள் உன்னை கைவிட்டிருக்கலாம், பெற்றோர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம்,
நீ நம்பின மலை போல நம்பினவர்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். நீ ஆதரவற்ற நிலையில் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்புதோட பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை ஆதரிப்பேன், நான் உங்களை போஷிப்பேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ பயப்படாதே என்ற கர்த்தர் அப்படி அருமையான வார்த்தைகளை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்புதோட பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்க நாம் ஏன் கலங்கணும், நாம் ஏன் பயப்படணும், நாம் ஏன் தொடர்ந்து நம்மை நாமே வருத்தி கொள்ள வேண்டும்? தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்று அந்த அமலேக்கியனுக்கு ஆம் தாவீது அடைக்கலம் கொடுத்தார், உணவு கொடுத்தார், அவனை ஆதரித்தார், அவன் உயிரை திரும்ப அவனுக்கு கொடுத்து அவனை நடத்தினார். தன்னுடைய எஜமான் அவனை கைவிட்டு விட்டான். ஆனால் நம்முடைய தேவன் இதை போல நம்மை நிச்சயமாய் கைவிடாமல் அவன் நம்மை முற்றுமுடிய நடத்துவார். ஜபம் செய்வோமா? யால் தலைகளை தாழ்த்தி, யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த வேலையிலும் கூட நீர் பேசி உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் வேதத்தில் இப்பொழுது தியானித்தபடி அந்த அமலேக்கியனை அண்டவர் தன்னுடைய எஜமான் அந்த அமலேக்கியனுக்குள்ளே பலன் இருந்த மட்டும் சுகம் இருந்த மட்டும் அவனை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டான். ஆனால் எப்பொழுது அவன் ஒரு பலவீனன், அவன் சுகவீனன், அவன் அண்டவரே மிகவும் சோர்ந்து போனவன், அவன் நெருக்கத்தில் இருக்கிறான் என்று அறிந்தானோ அப்பொழுது அவனை விட்டு ஓடி போயிட்டான், அவனை விட்டு விலகிட்டான். அண்டவரே, அப்படிப்பட்ட எஜமான்களுக்கு நாங்களும் அடிமைகளாய் இருக்கிறோமே, எங்களை மன்னியும். ஆம், அப்படிப்பட்டதான மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆமேன், எங்களுக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, ஆமேன், பலவீனங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, எங்களை விட்டு விலகக்கூடிய, ஆமேன், எங்களை விட்டு அண்டவரே ஓடக்கூடியவர்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர், நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இல்லாவிட்டால், உம்முடைய கிருபை எங்களுக்கு இல்லாவிட்டால், உம்முடைய தயவு எங்கள் மேல் இல்லாவிட்டால், நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம், நாங்கள் எப்பொழுதோ மடிந்து போயிருப்போம். உம்முடைய கிருபை இந்நாள் வரையிலும் தாங்கிற்று, உம்முடைய இரக்கம் இந்நாள் வரையிலும் எங்களை தாங்கிற்று, எங்களை பலப்படுத்திற்று. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட சுவாமி எங்களை உம்முடைய மறைவில் வைத்து, உம்முடைய அப்பத்தினாலும் உம்முடைய தண்ணீரினாலும் இந்த வார்த்தையினாலும் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் என் தேவன் எங்களை கைவிடாதவர். ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை மறந்தாலும் என் தேவன் மறவாதவராய் இருக்கிறபடியாலுமே நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்ட உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திருக்கிறேன். யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் பலவீனத்தினால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிள்ளைகளாலும் கணவனாலும் ஆண்டவரே மனைவிகளாலும் ஆமேன் பெற்றோர்களாலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ, தேவன் ஒவ்வொருவருக்கும் இறங்கும், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறீர்கள், அதற்காக நன்றி. இதோ அடியார்கள் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய சுகமும் சமாதானத்தையும் தந்து நீர் நடத்துவீரா. எங்களை பெருமையான பாத்திரங்களாக உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆதரித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் இன்றும் என்றும் சதான அனைவரோடு கொடுங்க. நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி பலப்படுத்தி ஆதரித்து அரவணைத்து ஆமேன் அவருடைய வருகின் பரியந்தம் நம்மை விட்டு விலகாமல் காப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.